மில்லட் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணி, அது கூட கொஞ்சமாக சால்ட் எல்லாம் சேர்த்து தண்ணி நல்லா பாயில் ஆகணும். கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தலை தலன்னு தண்ணியை கொதிக்க விடுறோம். நாங்கள் நானாவோட மில்லட் நூடுல்ஸ் எடுத்திருக்கோம். நான் வந்து ஃபியூஷனில் வாங்கியிருந்தேன். வரகு சாமை ரெண்டுலையும் ஒரு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கோம். தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு நூடுல்ஸை அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து செய்யும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், நூடுல்ஸ் வந்து ரொம்ப கொலைய வெந்துடக்கூடாது. அப்படி வெந்ததுன்னா சாப்பிடும் போது நல்லா இருக்காது. ஒரு 80% நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஆனியன், கேரட், கேப்சிகம், பீன்ஸ் இதை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் வேணுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ண போகிறோம். மற்ற காய்கறியை விட பீன்ஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் பீன்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறப்ப ஏற்கனவே சால்ட் ஊற்றிட்டோம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன்ஸ் நல்லா நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம போட போகிற எல்லா வெஜிடபிள்ஸும் லைட்டாக வதங்கினா போதும். அதோடய கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் இந்த நூடுல்ஸ் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எங்களுக்கு நூடுல்ஸ் பேக்கெட்லேயே இந்த மேஜிக் மசாலா கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு பேக்கெட்லேயும் இந்த மேஜிக் மசாலா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி மேஜிக் மசாலா எதுவும் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட பேசிக் இன்க்ரீடியன்ஸான சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், ஜீரக பவுடர், கரம் மசாலா, அது கூட கொஞ்சமாக சுகர், இது சேர்த்துங்கனாலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச நூடுல்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதுதான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா கரண்டியை தூக்கி என் கையில் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட மில்லட் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொரியாண்டரும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா யம்மி அண்ட் டேஸ்டியான மில்லட் நூடுல்ஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். நானே தன்னே 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 த